சொல்லுங்க. சசிகலா வந்து கட்சியாண்டி நீங்க செல்லும் எப்படி பாக்குறீங்க? அது எல்லாமே அந்த பொதுக்குழு தீர்மானம் என்பதையே ஒரு மாயையாக கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்துதான் காலில் விழுந்துதான் ஓஎஸ் தோட்டத்தில் போய் நின்று சும்மா இருந்தவங்களை அம்மா நீங்க வாங்க பொதுச் செயலாளர்னு கூப்பிட்டு அதுக்கு பின்னாடி நீங்க தான் பொதுச் செயலாளர்னு தீர்மானத்தை நிறைவேற்றி எடுத்துட்டு போய் ஓஎஸ் தோட்டத்தில் கொடுத்த காட்சிகளையும் பார்த்தோம். அதை முன்வைத்து எங்கிட்ட சொல்லாமலேயே என்னை எக்ஸ்பிளனேஷன் சரியில்லைன்னு அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனால் நாங்கள் பொதுக்குழுவை கூட்டிட்டோம் சொல்லி அவர்கள் அதை சேலஞ்ச் பண்ணாங்க. இன்றைய தீர்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் சின்னம்மா அவர்கள் நினைத்தால் உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டிற்கு செல்லலாம், செல்வார்கள் என்று நினைக்கிறேன். கட்சி கொடிங்க, அதாவது வந்து அம்மா வந்து கரண்ட் தாப்பர் இன்டர்வியூவில் வந்து ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஆணைகளை தலைவணங்கி வரவேற்கிறோம். ஆனா சிலது சிலருக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன். இங்க கவுண்டர் போடலன்ற ஒரு தப்புக்காக என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆர்டரை பாஸ் பண்ணிட்டார். அந்த ஆர்டர்ல வந்து கொடியை பயன்படுத்தக்கூடாது, லெட்டர் பேடை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வேற வந்து வேட்டியை கட்டக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அதுல என்ன ஆயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதை சொல்ல வேண்டிய உரிமை யாருக்கு இருக்கு? தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. அதுல ஏன் நீதிமன்றம் தலையிட்டது என்று பெஞ்சில் கேட்டிருக்காங்க. அந்த பெஞ்சில் கேட்டதனுடைய அந்த அவசரமா தான் பெஞ்சுக்கு போனோம். பெஞ்ச் ஆர்டர் ரிசர்வ் பண்ணி இது வரைக்கும் கொடுக்கல. ஆகவே நான் என்ன கேட்கிறேன், இந்த கொடி எங்க? இந்த கொடி, இந்த கொடி யாருக்கு சொந்தம்? இந்த கொடி யார் கட்ட வேண்டும், யார் கட்டக்கூடாது? பழனிசாமி சொல்ல தைரியம் இருக்கா? 2,40,00,000 பேர் எங்க கட்சியில் நான் உறுப்பினராக என் அணியில் இருக்காங்கன்னு சொன்னா, 2,40,00,000 பேரை நீ வந்து இணையதளத்தில் பதிவேட்டில் போடு. இவர்கள் அட்ரஸோட அவங்க ஐடி கார்டோட போட்டு இவங்க தான் உரிமையாளர்கள். ஆக நாங்களுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்னு போட முடியுமா? தைரியம் இருக்கா? அந்த லிஸ்டாவது ஒழுங்கா இருக்குமா? அது ஃப்ராட் அது. ஆகவே கையில பச்சை குத்திட்டு இருப்பாங்க கட்சிக்காரங்க. கொடிய இருக்கா? நாம இங்க பாருங்க, குத்தி இருக்காங்க. இப்ப இந்த நான் தான் இது ஆரம்பிச்சேன் தமிழ்நாட்டில். இது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. கையை விட்டுலமா பழனிசாமி, நீங்க போட்ட மனுல கட்டக்கூடாதுங்கிறீங்க. இப்ப கையில போட வச்சார் தலைவர். ஒரு நாள் பழனிசாமி உருவாவார், இந்த இயக்கத்திற்கு இதை அழிப்பதற்காக முற்படுவார் அப்படின்னு தான் அன்னைக்கே தலைவர் கையில பச்சை குத்தி. பழனிசாமிக்கா குத்தப்பட்ட பச்சை தான் அன்னைக்கே அங்க நெஞ்சில குத்திட்டு இருக்காரு. அது நெஞ்சில கத்தியால குத்த முடியுமா? ஆகவே தவறான மனுவை போட்டு யுத்த களத்தில் பாடை வீடுகளில் இந்த இயக்கத்தை உருவாக்கிய அந்த தலைவன் எனக்கொன்றும் உனக்கொன்றும் எதுவுமே கொடுக்கவில்லை. ஆகவே அதை எடுத்த முடிவு, அந்த மனுவை போட்ட பழனிசாமி மனு தவறானது. நல்ல முடிவு வரும். ஒரு வாரமா இபிஎஸ் எதிரான தீர்ப்புகள் வந்துட்டு இருக்கிறத பாத்துட்டே இருக்கீங்க. அமைச்சர் காமராஜ் மீது வழக்கு போட்டேன். 6 மாசத்துல அதை விசாரிக்கணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டதையும் நீங்கள் பார்த்தீர்கள். தலைவணங்கி வரவேற்றோம். ஒரு வார காலதாமதமாக அதை நாங்கள் கையில் எடுத்து நாங்கள் சொல்கிறோம் என்று உச்சநீதிமன்றத்தில் சொன்னோம். மிக மூத்த வழக்கறிஞர், சிறந்த வழக்கறிஞர் இந்தியாவிலேயே கே கே வி என்று சொல்லுவார்கள், கே கே வேணுகோபால் அவர்கள் அதனை வாதாட இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில். அங்கேயும் உச்சநீதிமன்றம் ஒரு வாரம் ஒப்புக்கொண்டது. திரு கே சி பழனிசாமி அன்பு நண்பர் அவர்கள் வழக்கை போட்டார். எக்ஸ்பல்ஷன் அது எடுத்தது தவறு, பொய் சொல்லுகிறார் பழனிசாமி என்று அதை கோர்ட் ஒத்துக்கிச்சு திரும்பவும் விசாரிக்க சொல்லியிருக்கிறது. ஆகவே பழனிசாமிக்கு இப்பொழுது சறுக்குகிறது. அது எங்க சறுக்குதுன்னு தெரியல. இது வந்து நீங்க கேட்ட சின்னமா கேஸ், பழைய கேஸ் இப்ப வந்திருக்கு. ஆகவே இனிவரும் நாட்கள் இந்த நீதிமன்றங்கள் நியாயமான நீதிகளை வழங்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நினைக்கிறோம். அதுதான் நடக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.